அனைவரும் கையோடைய அன்பு கலந்த வணக்கம். சாப்பிட்டீங்களா? இந்த புதிய பயிற்சி வகுப்பிற்கு எப்படியாவது இந்த ஆண்டு அரசு ஊழியர் ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருவேன வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று. மானத்தோடும் அறிவோடும் வாழ வேண்டும் என்றால் நமக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் அவசியம். அதனால் கண்டிப்பா இப்போவாவது நாம் பயிற்சி மையத்துக்கு போவோம், கண்டிப்பா வேலைக்கு போயிடும்ட்டு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். அதுவும் குறிப்பா பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க. இதை நினைக்கும் போது ரொம்ப மற்ற மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? ஏன்னா பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பமே கல்வி பெற்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பக்குவம் பணிகளை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், என் பேர் ராஜசேகர், ஊர் ராஜசேகர். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி உங்களை மாதிரி, அதுவும் நீங்களாம் கூட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்க்க, நான் படிக்கிற காலத்தில் ரொம்ப வறுமையில் இருந்த காலம். எப்பன்னா விசேஷனா தான் திருவிழா தான் ஊரில் வந்து தோசை சுடுவாங்கன்னு பார்த்துக்க, அது மாதிரி களி கூட இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஆள் கலராக இருக்கிற உடனே ஓய்வு வெளிநாட்டு வந்தா நினைச்சாருங்க, நான் பயங்கர குக்கிராமத்துக்கு வந்தாரு சரிங்களா? ஓ சில பேர் தோணும் உங்களுக்குலாம் தமிழ் பார்த்தா இருக்குமா, இவன் சைனாக்காரமா இருக்கலாம், இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருந்தேன் இன்னைக்கு அப்படின்னு தோன்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நானும் நிறைய இது மாதிரி போட்டித்தேர், அதுவும் நான் படிக்கிற காலத்துல தமிழுக்கு வந்து 100 மதிப்பெண் பொது தமிழ்ல, கூடுதலாக ஒரு 10-15 மதிப்பெண் கேட்பாரு பொது ஜிகே அப்படின்னு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நாங்க 100 மதிப்பெண் எடுக்கிற போது ரொம்ப கொஞ்சம் அப்பெல்லாம் கொஞ்சம் எளிமையா இருந்துச்சு தமிழ். நானும் தமிழ் எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எழுதி நான் பாஸ் பண்ணிடலாம், சீக்கிரம் அரசு ஊழியராக முயற்சி பண்ணா தமிழ்ல மட்டும்தான் எடுக்க முடியும் தவிர மீதி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் டர் வாங்குது இல்லைங்களா? பயங்கர கஷ்டம். நானும் 2-3 வாரம் முயற்சி பண்ணி ஃபெயிலாகி மானம் கேட்டுருக்கிறேன், சின்ன கேட்டுருக்கிறேன் சரிங்களா? இந்த வார்த்தை புரியுது என்ன சொல்கிறேன்னு, முயற்சி நான் வந்து 4-5 முயற்சிக்கு பிறகு தான் தேர்வானேன். முதல் அதுக்காக நான் சோர்ந்து போயிருக்கேன், தொடர்ந்து முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணி குரூப் 2 பாஸ் முதல்ல குரூப் 4 தான் பாஸ் பண்ணேன். அது போய் ஜாயின் பண்ண கொஞ்சம் குரூப் இல்லை, எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சு அதில் போகிறதா அப்படின்ட்டு சரி வெயிட் பண்ணேன். அடுத்து பிஏஓ இது பாஸ் பண்ணியிருந்தேன், 2 இது பாஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் குரூப் 2 வந்துச்சு. சரி குரூப் 2 வச்சு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கேட்டர் தான் சொல்லிட்டு நான் குரூப் 2 போய் ஆர்ஐ அப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன், ரெவன்யூ அசிஸ்டண்ட்டா. அப்படி அப்பாயின்மெண்ட் ஆகும் போது எனக்கு அதை கொஞ்சம் ரொம்ப ஈடுபடல, எனக்கு டீச்சிங் தான் ரொம்ப இருக்கும். நான் கற்றதை கற்றுக் கொடுப்பதில் தான் கற்றவை பற்றவைங்க இருக்க வச்சு, அது மாதிரி நான் கற்றதை பற்ற வைக்கிறது தான் எனக்கு, பற்ற வைக்கிறதுல பற்ற வைக்கிறேன் எனக்கு ரொம்ப விருப்பமே. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு தான் இருந்தேன், 3-4 வருஷம் தோல்விகளை சந்திச்சுட்டு தான் இருந்தேன். அதை பற்றி நான் பெருசாக எடுக்கிறதில்ல, போட முடியும் நான் வயசு சொன்னார் இல்லையா, எப்பவுமே மனநிலை மகிழ்ச்சியாக தான் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அதுதான் முக்கியமே இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையை பாதி பலமா பார்த்துக்கீங்களா? பந்தி லக்க பாட்டு கேட்டுக்கீங்க, சந்தோஷமாக தான் அதே பெரிய பலம் தான், மனசு எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இல்லைங்களா? சில பேர் கோச்சிங் சென்டரை படிக்கணுமா வேலைக்காக போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு நீங்க பாட்டு பேங்க் போட மாட்டிக்கிற வேலைக்கு பண்ண காட்டிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா? ரொம்ப மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் இல்லை, அதுதான் பயங்கர ஜாலியாக போச்சான் வச்சுக்கலாம் பார்த்து தெரியாதுங்க, மனசை சந்தோஷமா வச்சுக்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம், அதுதான் பெரிய தாரக மந்திரமே. கண்டிப்பா இங்கெல்லாம் படிக்கணும், அதுவும் படிச்சாலும் இந்த காலத்துல மரியாதை இருக்க முடியும், கௌரவமா இருக்க முடியும், அதுதான் உங்களுக்கு எல்லாமே நீ படிக்கணும். இப்போ நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வந்திருப்பீங்க, சில பேர் பொருளாதார சிக்கல் இருக்கும், சில பேர் இதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை சார், எங்கள் மாமியார் தான் தாங்க முடியல, அதை கடந்து வரணும் இல்லையா? எங்கள் ஊரில் பேசுகிற பேச்சுக்குதா படிக்க அதில் சொல்லுவாங்க, பசங்களுக்காக சொன்ன தேவை இவனா இவன் தேட மாட்டான், இவன் எங்கே சும்மா சுற்றி தெரியுறான், இப்படியெல்லாம் ஏச்சி பேசிக்கல ஊருக்காரங்க உடன் பிறந்தவங்க இல்லையா? இதையெல்லாம் கடந்து வந்துருப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா அது குறிப்பாக ஆண்கள் பாஸ் பண்ணி ஆகணும், ஏன் அப்படின்னா இல்லை இல்லானே இல்லாலும் வேண்டாம், இல்லானே அந்த வார்த்தை புரியல யாரும் பரவாயில்ல, காசு பண்ண இல்லைன்னா கொண்டாடி கூட மதிக்க மாட்டானா, இல்லானே இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாயும் வேண்டாம், கொண்டாடி மதிக்கலாம் கூட பரவாயில்ல, பெற்ற தாயே மதிக்க மாட்டானா ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்குது, நானும் சொல்ல இது சரிங்களா? அப்படி கண்டிப்பாக ஆண்கள் பாஸ் பண்ணிடுங்க, இந்த இதுக்காக நீங்கள் பாஸ் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா?
அரைக்கு இப்போ எடுக்கிறான் பாரு, எல்லாத்துக்கும் ரோசம் வருது பாரு இல்லைங்களா. ஆஹா, இது ஒரு பக்கம். பொம்பளை பிள்ளைகள் வந்து பல 1000 ஆண்டுகளாக கல்வி கொடுக்காம மறுத்துட்டாங்க. அதுக்கு நான் முதல்ல கன்னடத்தை வருத்து தெரிவிச்சுக்கிறேன் இல்லைங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எழுச்சி பெற்று வரீங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதையெல்லாம் கடந்த அனைத்து துறையிலையும் முன்னேறி வரணும், வந்துட்டு இருக்கிறீங்க, அது நம்ம வரவேற்கக்கூடியது. இப்போ இந்த பயிற்சி மையத்தில் இருந்துருக்கீங்க, இந்த பயிற்சி மையம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இது வெறுமனே விளம்பரத்துக்காக சில விளம்பரங்கள், அதாவது அரசு விளம்பரம் விடுற போது மட்டும் ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி மையம் இல்லை. நிறைய இடத்துல புது புது பயிற்சி மையம் தோன்றும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள என்னன்னா எப்போ அறிவு போகிறதோ அப்போ திடீர்னு எங்கேயாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி ஒரு அறை ஏற்பாடு பண்ணி பயிற்சி மையம் வைப்பாங்க. கூடுதலாக கிளாஸ்லாம் இது என்ன பார்க்காமலே கூடுதலாக நிதி வசூல் பண்ணுவாங்க, அமௌண்ட் வசூல், கட்டணம் வசூல் பண்ணுவாங்க, அப்புறம் முடிச்சுவாங்க, தொடர்ந்து இருக்காது. ஆனால் இந்த பயிற்சி மையம் தொடர்ந்து 12 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்குது. இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்ச்சி பெற்று போயிருக்கிறாங்க இல்லைங்களா. டிஎன்பிஎஸ்சி, டெட்ரு, டிஆர், இதில் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவங்க தான். ஏன்னா இந்த பயிற்சி மையத்தில் நடத்துகிற ஐயா பூபதி அவர்கள் வந்து அனைத்து பாடங்களையும் அறிஞ்சவர். அதனால் இல்லைங்களா, அவர் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தான் குறிப்பிட்டு தான் போயிருக்காரு. அதனால் போயிருக்கு அவங்களாம் சொல்லிட்டு ரொம்ப எளிமையான பணிக்கு வருவோம், அப்போ தான் இதை இயக்க முடியும்னு சொல்லிட்டு இதை செஞ்சிட்ருக்கிறாரு. அதை முன்ன சொன்ன இல்லையா, கற்றவை பற்றவைன்னு அப்படி கற்றுக் கொடுக்குறத, கற்றதை கற்றுக் கொடுக்குறது தான் பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அவன் தானே ரைட், அது மாதிரியான பணியை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த பயிற்சி மையம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காது. இங்கே வந்தவங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லை, இனி இப்போ தான் பார்க்க போகிறீங்க. மற்ற ஆசிரியர்கள் எல்லாமே நல்ல தனித்துவம் வாய்ந்தவங்க தான், எல்லாருமே ரொம்ப இலகுவாக தான் சொல்லி தருவாங்க. சில பேர் நிறைய இடத்துல ரொம்ப இருக்குமா சொல்லி தந்துருப்பாங்க, கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இது படத்தில் வேறு அந்த இடத்துல ஆனால் பாரு மேக்கப் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கிரம இல்லைங்களா. கஷ்டப்படாமல் திரும்ப திரும்ப எத்தனை பேர் வேணாலும் சொல்லித்தர வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. இந்த பயிற்சி மையத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் அரசு ஊழியராக தான் அந்த பயிற்சி மையத்துக்கிட்டே போகும் சரிங்களா. அதுதான் வந்து உங்களுக்கும் மரியாதை, எங்களுக்கும் கௌரவம் இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக இந்த பயிற்சி மையம் உங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது சரிங்களா. நம்ம வகுப்பு போவோம் நேரடியாக. தமிழர் என்ன தொடர்ந்து நிறைய பேசியிருப்பாங்கறீங்களா. சரி பார்ப்போம். ஏன்னா குறுகிய காலம் தான் இருக்குது நமக்கு. இப்போ வர அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழக அரசு தமிழில் தான் அதிக மதிப்பெண் எடுக்கு இல்லைங்களா. தமிழில் 60 மதிப்பெண் எடுக்கு இல்லைங்களா. 100க்கு 45 அப்படின்னா 150 கேட்டாங்கன்னா 60 மதிப்பெண் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் 40 விழுக்காடு மதிப்பெண் எடுக்கணும். அதுவும் குறிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களே இங்கே வந்து நிறைய பேர் அசூரியர் ஆகிட்டாங்க. அதை தடுக்கணுங்கிறதுக்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசு தான் அந்த முயற்சி பண்ணிருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அவங்க அப்போ இல்லையா முதல்வருடைய தந்தை. அதனால் இவர் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்திருக்கிற நீட்சியாக. கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எல்லாம் பாஸ் பண்ணும். இடையில தான் வந்தோம் தமிழுக்கு மதிப்பெண் குறைச்சிட்டாங்க அவன் தானே அவன் இல்லைங்களா. இது நடுவு எழுதுறீங்களா இல்லைங்களா எக்ஸாமே இல்லைங்களா. அதை ஏன் சார் கேட்குறீங்க, நிறைய முறை எழுதி மாணவன் கேட்டுருக்கா அப்படியா. அதனால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. குறிப்பாக நமக்கு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாமே பெரும்பாலும் உங்களை வெளியேற்றப்படுற முயற்சி தான் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கடினமாக கேட்பாங்க, டஃப் கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் எழுதுறீங்க இல்லையா, அதனால் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அது முக்கியமாக எதில் கடினம் அப்படின்லாம், குறிப்பாக இலக்கண பகுதியில் உங்களுக்கு கடினமாக கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது. மற்றெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிடுங்க, இலக்கணங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே புரிஞ்சிக்கிறது. அப்போ நீங்கள் இலக்கண பகுதியில் தான் ரொம்ப கேட்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணா இலக்கணம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நான் படிக்கிற காலத்துலாம் இலக்கணமாகவே மேக்ஸ் இலக்கணமாக தான் டர்வோ எல்லாத்துக்கும் இல்லைங்களா. நம்மளாம் சின்ன பிள்ளைங்க அப்போ என்ன பண்ணுவான், அதுவும் வாத்தியார பார்த்தாவே டர் விழுந்துடும். ஆடும் பயங்கரம் எம்மா தாண்டி மீசெல்லாம் விட்டு டேய் போட்டாங்க நீ முருங்க மகனா குப்புன்னு விடுவாங்க பாத்துறீங்களா. ஒருத்தன் அடி அதெல்லாம் வந்து நுழையக்குள்ளே ஒருத்தன் குப்பு நடிச்சிருவாங்க. அவ்வளவு விஷயம் தெரியாது வாத்தியார், உண்மை தான். நாம படிக்கிற காலத்துல நினைவு இருக்கேன்னா தெரியல, வர்றதுக்குள்ளே ஒருத்தன் கும்பு சாய்ச்சிருவாங்க பாத்துறீங்களா. நுழைஞ்ச உடனே அப்ப நம்மளா சின்ன படிச்சுக்கலாம் அப்படி எல்லாத்துக்கும் பயம் விடணும். இப்போ போச்சுதான் அவங்களே கும்பிட்டா நமக்கு என்னத்துக்கு வந்து அப்படியே கப்புன்னு கடந்து பூச்சா எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மேற்கொண்டு எதுவும் கேள்வியை கேட்க மாட்டோம். அவங்களும் நமக்கு சொல்லித்தர விட்டாங்க இல்லைங்களா. ஒருவேளை அவங்களுக்கு தெரியணும் தெரியல இல்லைங்களா, அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. சரி இது எப்படி நம்ம ஈஸியவங்கதான் சொல்லித்தரது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். எனக்கு ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன அப்படின்னா, நான் சென்னையில் ஏலம்பள்ளியில் படிக்கிற போது
அங்கதான் இலக்கலை படித்தேன். அங்கே படிக்கிற போது கவிஞர் வைரமுத்துக்கு இலக்கணம் நடத்த ஆசிரியர் வந்து அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவர் ஒரு வருஷம் தான் நான் போன பிறகு ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆகிட்டாரு. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் நான் இல்லை பேசிக்கவே எனக்கு தமிழ்னா கொஞ்சம் விருப்பம் தான். ஏன்னா நான் ஏற்கனவே 12th முடிச்சுட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எடுத்து படித்தேன். அதில் கொஞ்சம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை. நான் தமிழ் மீது தீராத காதல் கொண்டு அதனால் இந்த பக்கம் தெரிவிட்டேன். ஏன்னா அந்த அவங்களாம் சந்திக்கும் ரொம்ப நேரடியாக சென்னைக்கு போகணும். கவிஞர் வைரமுத்த, வாடியே, மு மேத்தா, கவிக்கு அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்மன், இவங்களெல்லாம் நாகூத்துக்குமார், கபிலர், இவங்களெல்லாம் பார்த்துன்னு வேற ஆவல் அவனுடைய பாடல் வரிகள்லாம் கேட்டு அந்த ஆசை நிறைவேற்ற நேரடியாக எல்லாத்தையும் போய் நான் சந்திச்சிட்டேன். அதனால் ஒரு வருஷம் படிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீட்டுக்கே திறமை இல்லையா, ஒரு வருஷம் டிசி வாங்கினேன், வேற காலேஜில் சேர்ந்தேன், வந்து வேற காலேஜில் சேர்ந்து படித்தேன். அப்போ இலக்கணம் வைரமுத்துக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்ட படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது கடைசியாக. அவரு தான் இலக்கணத்துக்கு பக்கம் என்னை மடைமாற்றி விட்டார். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு இலக்கணம்னா ரொம்ப கடினமானது, டஃப்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு மனநிலை இருக்குது. இல்லையா, நான் படிக்கிற காலம் ஞாபகம் இருக்கலாம், கிராமர் கிளாஸ் இலக்கணம் கிளாஸ் வந்தாவே வச்சுடா எப்படா முடியணும் இலக்கணம் இல்லைங்களா. ரைட், அதனால் ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு தமிழ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம் நேரம் தெரியுங்களா சார்? எங்களுக்கு என்ன தெரியுதுங்களா சார்? நாங்களும் வச்சு நீ வஞ்சனம் பண்ண மாட்டேன்றீங்களா? ஆ சொல்லுங்க, தமிழ் அப்படின்றது என்ன அர்த்தம் என்ன சொல்றீங்களா? சரி பரவாயில்ல சார், எங்களுக்கு தெரியாதாங்க வந்துக்கிறோம், சொல்லிக் கொடுங்க அப்படிங்களா. ரைட், தமிழ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமை. என்ன அர்த்தங்க தமிழ்ல? என்ன அர்த்தம் இனிமை? இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன அப்படின்னா நீர்மை. என்னங்க அப்படின்னு எங்களுக்கு புரியல சார். நீர்மைனா எளிமை, நீர்மையினார்த்தம் எளிமை. எளிமையினு புரியலையா? ஈஸி சார். இப்படி சொன்னவங்க புரியுது நினைக்கிறேன். தமிழ்னா ஸ்வீட்டி தம்பி ஈஸி. இப்போ புரியுதா? இங்கிலீஷ் சொன்னாலும் புரியுது. இப்போ தமிழ் இங்கிலீஷ் நடந்து இருக்குது, நீங்களும் மாடர்ன் ஜெனரேஷன். அதனால பாருப்பா, அப்ப தமிழ்ல என்ன அர்த்தம் எளிமை நீர்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் நீங்களே அப்படி பெருமையா சொல்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னா நான் சொல்ல பிங்கல நிகழ்ந்து அப்படிங்கிற ஒரு அபராதி சொல்லு. எதுங்க பிங்கல நிகழ்ந்து அப்படிங்கிற ஒரு அபராதி தான் என்னன்னு சொல்லப்படுது தமிழ்ல? என்ன அர்த்தம் எளிமை நீர்மை. நம்ம தான் இருக்கிற அப்ப நமக்கு தெரியாம போச்சு. தாய்மொழியை பத்தி நமக்கு எல்லாம் தெரியாம தான் இருக்கிறோம். இதை நமக்கு தெரியாம வெளிநாட்டுக்கார வந்து ஃபாரினர்ஸ் வந்து சொன்னப்புறம் தான் நமக்கு தெரியுது. இங்க வந்த ஜிஇபோ வீரமாமுனிவர், சீகன் பால்காயர், எல்லிஸ் துரை, அதை கேள்விப்படுகிறீங்களா? இவங்கெல்லாம் வந்துதான், இவங்க வந்து இங்க வந்து கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக இங்க வந்தாங்க. கிறித்துவ மதத்தை பரப்புனா இங்க தமிழ்ல, தமிழ் மக்களுக்கு தமிழ்ல சொல்லித்தான் சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் சொல்லித்தர முடியாது, லத்தீன்லயோ இல்லையா ஜெர்மன் மொழியிலையோ ஆங்கிலத்திலயோ சொல்லித்தர முடியாது இயேசு பத்தி. அதனால முதல்ல இந்த மக்களுக்கான மொழியை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தமிழை படிக்க படிக்கதான் அவங்க வந்த வேலையெல்லாம் விட்டு தமிழ்ல அதீத ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர சுவாரஸ்யமா இருக்குது. நம்ம எல்லாம் இப்படி ஒண்ணு இல்லையே, அங்கெல்லாம் சொல் பற்றாக்குறை இருக்குது, அங்கெல்லாம் எழுத்தி முரண்பட்டு இருக்குது. இந்த பாருங்க இந்த எழுத்துக்கு இல்லைனா இது என்னது இந்த எங்கேயுமே ஆங்கில சொற்களில் வேர்ட்ஸ்ல டபுள்யூனே உச்சரிக்கிறதே இல்லை. ஒரு துபாக லாங்குவேஜ் பாத்துங்க, இது இருக்கா? இது எங்கேயாவது இப்படி பயன்படுத்தணும் பாருங்க. டபுள்யூன்னு சொல்றீங்களா பாருங்க, இது பாருங்க, என்ன சொல்லுங்க பாருங்க. ஆனா நம்ம என்னதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்ன பித்தராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா? தமிழ் அப்படி சொல்ல
நமக்கு அப்படியே சொல்லி தந்தாங்க. இது நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் தான் கூட நேரம் இல்லை தமிழ், அது மட்டும் இல்ல இந்த எந்த பாருங்க அதை அப்படி பயன்படுத்தவே மாட்டீங்க. இதை ஹெச்ஓஸ் தான் சொல்றீங்க, ஹெச்ன்னு சொல்லி கொடுத்து ஹெச்ஓஸ் அப்படியே சொல்ல முடியும். அவங்க ஹெச்ன்னு சொல்லி கொடுத்து ஹெச்ஓயூஆர் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? சும்மா நான் கமிட் இங்க பாருங்க, இது கொஞ்சம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க சி இங்க பாருங்க என்னன்னு சொல்றாங்க நம்ம சி கீன்றது மாதிரி சொல்றேன் பார்த்து இல்ல இப்படி சொல்லலாமா சார் இது சி சி சிரிச்சுக்கிட்டு இங்க ஒரு சி சார் சிரிச்சுக்கிட்டு சொல்லிடலாமா இல்ல அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலா? ஆமா தானே உண்மை தான் அதானே. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது, தமிழ்ல பாருங்கம்மா கரெக்டா இது என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு பாருங்க வார்த்தையோட சேர்த்து சொல்ற போது என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க ஆ சொல்லி கொடுத்தாங்க. இங்க அம்மா ஆ தான் உச்சரிக்கணும், அம்மா தான் இல்ல சும்மா பாருங்க கரெக்டா என்னவோ சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துமே அப்படிதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து அடுத்து ஒரு அவங்க காமெடி பண்றாங்க பாருங்க இது இல்லைங்களா என்னது இது என்னது காம் கேட்ட என்னன்றாங்க எழுதிட்டு எழுதிட்டு படிக்காம இது ஒன்று எழுதாத விட்டுரு எப்ப இத சின்ன பிள்ளைங்க கேக்குறாங்க என் பொண்ணு கேட்டு ஒரு நாள் சொல்லக்கூடாதுன்றாங்க என்ன பதில் சொல்லட்டும் தெரியல. நான் இன்னும் ஒரு வாய்ப்பு கூட தெரியப்பா இந்த மானப்படுற தேவை இதுனா கூட உங்களுக்கு தெரியா பாக்குறாங்க இல்லைங்க உங்க தானே பாருங்க சரி இதே சொல்லு தமிழ நாம அப்படி எழுதிட்டு இல்லைங்களா சரி கத்தான எழுதிட்டா காக்கா இல்லையா இது அம்மா இதோ இது இது எழுதி படிப்போம் நம்ம பாருங்க அம்மான்ற அழகு தமிழ இதை எடுத்து சைலண்ட் சொல்லக்கூடாது அம்மா தாய் அப்படி ஆயிட்டாத மீனிங் மாறல இல்லைங்களா? இதுல இப்படி ஆங்கிலத்தை மட்டும் எழுத்து மட்டும் கிடையாது அங்க சொல்லி ரொம்ப பற்றாக்குறதான் குறைவா நாங்க சொல்லுதான் இருக்குது. அங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்றது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. ஆனா தமிழ்ல தான் நிறைய வேர்ச்சொற்கள் அதுவும் குறிப்பா கிராமத்து மக்களிடம் நிறைய வேர்ச்சொற்கள் இன்னும் வந்து இருக்குது. தூய தமிழ் சொற்கள் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்ப நமக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு தாய் மொழி தான் ரொம்ப உன்னதமா சொல்ல முடியும். நம்ம கிராமத்துல என்ன பண்ணுவாங்க பொம்பளை பொண்ணு அடக்க கொடுக்கணும் உட்காரு இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்ற சொல்லுங்க பாத்து இது கரெக்டா சிப் ப்ராப்பர்லின்னு தான் சொல்றீங்க சரியா உட்காந்து தான் சொல்றீங்க. ஆனா தமிழ் என்ன சொல்றோம் அடக்க கொடுக்கணும் உட்காரு இது கூட பரவாயில்ல சப்பட காலம் புரியுது இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல முடியும் மறுபடியும் கிராமத்துல என்ன பண்றேன் வயசு பண்ணி இப்படிதான் படுறதா ஒரு கிழிச்சு போடுது இங்கிலீஷ் சொல்லு பாருங்க ஒரு கிழிச்சு போய் பார்க்கலாம் சொல்ல முடியுமா ஒரு கிழிச்சு போடுங்க. தாய்மொழி ரொம்ப மகத்துவமான தமிழுடைய மகத்துவம் நம்மளுக்கு நான் சும்மா ஒரு கொஞ்சம் தான் சொல்றேன் தமிழ்ங்கிற ஒரு பெரிய கடற்கரை நான் ஒரு கொஞ்சம் முத்தத்தை அள்ளி கொடுக்க போறேன் இல்லீங்களா அப்படி இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதை நம்ம நெருப்போட படிக்கணும் நெருப்போட படிச்சாதான் கொஞ்சம் அழகா இருக்கு இல்லீங்களா ரைட். அப்ப தமிழ் வந்து அதான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்ன இனிமை நேர்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்ல தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சொல்லி இருக்குது இல்லைங்களா அங்க உடனே ஈட்டுவாங்க நம்மளுக்கு உண்ணுதல் வேற தின்னுதல் வேற அந்த வித்தியாசம் புரியுங்க இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்குது. உண்ணுதல் வேற உண்ணுதல் தின்னுதல் அப்ப தின்றது யாரு சொல்லணும்னா அக்ரி வைப்பு தான் சொல்லணுமாமா அப்படி சொல்றாங்க நம்முடைய நூல்கள்ல தின்றதுன்றது யாரு சொல்லணும் அக்ரிணி உயிர்களுக்கு தான் அதை சொல்லணும். அப்ப நம்ம ஊர்ல ரொம்ப கேஷுவலா உயர் தெரிஞ்சு சொல்லுவாங்க எங்க போயிட்டாங்க கபில அதான் தின்னுக்கிறான் பாரு அது யாருக்குதான் சொல்லணும் ஆக்சுவலா ஆடு மாட்டுக்கு தான் இதா இல்லையா மாடு புல் தின்னுறது இல்லையா ஆடு இல்ல இலை தின்னுறது தின்னுறதுங்கிறது அக்ரிணிக்கு தான் சொல்லணும். ஆனா நம்ம எதுக்கு பயன்படுத்திருக்கிறோம் உயர்தனிக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப தமிழ்ல உண்ணுதல் தின்னுதல் கடித்தல் வேற கடித்தல் மெல்லுதல் நக்குதல் அப்ப தேவை என்ன பண்ண முடியும் தேவை என்ன பண்ண முடியும் வாங்க என் கூட்டில் தேனுக்குது ஆள் கொஞ்சம் கடிச்சிட்டு போலாம்னு சொல்ல முடியும் என்னன்னா சொல்ல முடியும் அதான் உண்ணுதல் தின்னுதல் மெல்லுதல் வேற கடித்தல் நக்குதல் பருகுதல் சுவைத்தல் உறிஞ்சுதல்
எத்தனை எத்தனை பேர் சொல்றது நான் சும்மா உங்களுக்கு அது நேரம் இல்லை அதனால பிரிவா சொல்லிருக்கிறேன். இனி போக போக நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லையா, நம்ம வகுப்பு தொடங்குறது அப்ப நிறைய விஷயங்களை பேசிக்கலாம். இப்படி தமிழ்ல தான் நிறைய வேர்ச்சொற்கள் அதிகம், இது எல்லாம்தான் வெளிநாட்டுக்கார படிச்சுட்டு இல்லையா அருள் போயிட்டாங்க. இங்க நம்ம இன்னைக்கு நேரத்துல 2000 வருஷம் முன்னே ஹரப்பா சந்தி நாகரிகத்திலேயும் தமிழ் எழுத்துக்கள் பழந்தமிழ் எழுத்துக்கள் அங்கிருந்து இருக்குதான். அப்புறம் தமிழன் திராவிடன் ஹரப்பா வரைக்கும் நீங்க 1972 கேராஸ் பாதிரியார் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னாப்புல இது வந்து தமிழ் எழுத்துக்கள் தான், இங்க அதெல்லாம் தமிழன் வாழ்ந்துருக்கிறான் அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி தமிழனுடைய மகத்துவம் தெரியாம நாமகரணத்தும் ஆனா அதனாலதான் தமிழனி தேர்வு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு இல்லையா, அரசு பொதுத் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வச்சிருக்காங்க, தமிழ நீங்க கண்டிப்பா மதிப்பெண் எடுக்கலாம். வகுப்பு தொடர்ச்சியா வரணும் இல்லைங்களா, நிறைய பேர் போகும் சார் எங்க கெடா வீட்டுக்கு போயிட்டேன், எங்க நாத்தனா ஒரு புள்ளி கல்யாணத்துக்கு போயிட்டேன் இல்லைங்களா, அப்படின்னு ஏதோ ரொம்ப உடம்பு முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழ் மட்டும் கிடையாது மத்த எல்லா வகுப்புமே நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா இருந்தாதான் அதை நீங்க வெற்றி பெற முடியும் இல்லைங்களா. ரைட், தமிழ்ல என்ன சொல்லிட்டேன், தமிழ் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து சொல் பொருள் தமிழ் வந்து எத்தனை இலக்கணம் இருக்குது, 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எத்தனை படம், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி, இது உங்களுக்கு தெரியும். எழுத்து அப்படின்னு என்னதுன்னா அப்படின்னா நம்ம எழுதணும், எழுதுறது என்னது எழுத்து இல்லையா. தமிழ் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு இரண்டு எழுத்து உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து வகையிலே சார்பு எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அவங்க அந்த நிலை கேள்விப்பட்டிருக்கல, சார்பு எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் இல்லைங்களா, இதெல்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொல் வந்து 4 வகைப்படும், பெயர் சொல் வினை சொல் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு தமிழை பத்தி தெரியும். ஆனா அதை பத்தி போக போதும் ஆழமான விஷயமும் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கறதே தெரியும். சாதாரண விஷயம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பிரில்லியன்ட்டுகளாமே எனக்கு ஒரு நல்ல நல்லா படிக்கக்கூடிய மாணவர் தான் அவருக்கே அவர் சார் இந்த உருப்பு பயன் உணர்த்தொக்கத்து என்றார் என்ன சார் எனக்கு வேணாம்ன்றார் உருவம் முதுகலை தமிழாசிரியே ஒரு மேடம் போன் பண்ணி எழுத்து பேருமே இருக்கு சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்ற. அப்ப அவங்க அவங்க ஏற்கனவே தமிழாசிரியர் அவங்களுக்கு அது கொஞ்சம் பரிச்சயம் இல்ல. அப்ப அது மாதிரியான ரொம்ப டஃப்பான கடினமானது எதுனா இருந்தாலும் சொல்லிக்கலாம். நீங்க கூட இவர் என்ன சொல்ல போறாரு ஆலயம் கொஞ்சம் பாரு ஜப்பான் கார மாதிரி இவர் என்ன சொல்ல போற நீ நினைச்சிருந்தாத சரிங்களா, எதுனா ஐயம் இருந்தா உடனடியா ஐயா கிட்ட கேட்கலாம் சரிங்களா, அது விசேஷமே கேட்காதீங்க. அப்ப சொல் எழுத்து சொல் பொருள் யாரும் இல்லையா, 5 எழுத்துனா அதுல உயிரெழுத்து மெய் எழுத்து இல்லையா சார்பு எழுத்து இணை எழுத்துன்னு வருது இல்லைங்களா. அடுத்து சொல் எழுத பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் அதுக்கு பொருள் இழக்கணும். இது வந்து ஏற்கனவே நிறைய முறை கேட்டாங்க, இது தமிழுக்கே உரிய சிறப்பு இலக்கணம், தமிழுக்கே உரிய உலகத்தில் எந்த மொழியிலுமே எந்த நாட்டிலுமே இப்படி ஒரு இலக்கணம் இல்லவே இல்லை, நமக்கு மட்டுமே இருக்குது இல்லையா. உலகம் முழுக்க 2700 மொழியில இருக்குதா சொல்றாங்க, ஆனா ஒரு இலக்கணம் மட்டும் எந்த மொழியிலுமே தமிழ்ல தமிழுக்கே உரிய சிறப்பு இலக்கணம் எதுன்னு கேட்டானா எது பொருள் இலக்கணம் சரிங்களா. இது என்ன சரியா அப்படி சொல்றாங்கன்னா நான் இது வாழ்க்கைக்கான இலக்கணம், மனுஷன் இப்படிதான் வாழணும் இப்படி வாழக்கூடாத ஒரு வரைமுறை வருத்தமா தமிழன் மட்டும்தான். அங்க எல்லாம் வரைமுறை கிடையாது, எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அங்க என்ன பண்றாங்க மேற்கத்திய நாடுகள்லாம் 13 வயசானா பையன் வந்து வீடு விட்டு போய் சொந்த காலில் நிற்கணும் சம்பாதிச்சு நிற்கணும். ஆனா நம்ம ஊர்ல அப்படியா 50-60 வயசானாலும் அந்த தாத்தா பாட்டி என்ன பண்றான் என் மகன் இன்னைக்கு சாப்பிடவே வரல எங்க போயிட்டு இருப்பான் ஆளே காணும் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப ஏன்னா நமக்கு வந்து அப்படி அன்போட பாசத்தோட கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்மளுடைய. அங்க என்ன பண்றாங்க திருமண முறை ஒரே 4 பேர் சேர்ந்து அவங்க மாற்றமாக்கிறாங்க அவ்வளவுதான் திருமணம். அங்க திருமண முறை நம்ம ஊர்ல அப்படியா, நம்ம ஊர்ல திருமண முறை ஊரிய போடுறாங்க பத்திரிகை அடிக்கிறாங்க, பத்திரிகை பேர் சின்னதா போட்டு அதிக கலவரம் அடிக்குது இல்லைங்களா, பாத்துருக்கீங்க சொந்தமா இருக்காங்க. அப்ப பொருள் என்னன்னா மனிதன் இப்படிதான் வாழணும் வாழக்கூடாதுன்னு அகம் புறமையில் நன்று எப்படி இருக்கு, இது அகம் அக வாழ்க்கை
புற வாழ்க்கை. அக வாழ்க்கைனா அன்பு வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. அக வாழ்க்கைனா அன்பு காதல் இல்லையா? ரைட். திருமணம் ஆன பிறகு அன்போட இருக்கணும், திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கணும். இப்படிதான் இருக்குது. அதனாலதான் நம்முடைய லைஃப் ஸ்டைலே, தமிழருடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா இதுதான். என்னதான் புற வாழ்க்கைனா வீரம், புற வாழ்க்கைனா வீரம். அப்ப காதலும் வீரமும் தான் ஒட்டி பிறந்த ரட்ட குழந்தைன்னு சொல்றாங்க. காதல் நம்முடைய லைஃப் ஸ்டைல், வேற எங்கேயுமே இப்படி இல்லை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வர அத்தனை தொலைக்காட்சி தொடர்லயும், அத்தனை வந்து திரைப்படங்கள்லயும், அல்ல அத்தனை நாவல் புதினம், இது இல்லாத காட்சி இருக்காது. அப்படி இல்லாம இருந்தா அது சுவாரஸ்யமா இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்களா? எல்லா வேணாது, காதலும் இருக்கும் வேறும் இருக்கு. இது தமிழனுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இல்லைங்களா? அப்ப இதை பத்தி நான் பார்க்க போறேன். அப்ப அக வாழ்க்கை பத்தி பாக்கும்போது புரிஞ்சு முல்லை மருந்து எதிர்பாலை ஐந்து அன்பின் ஐந்து சொல்லப்படுது, அதை பாக்கணும். புற வாழ்க்கை பத்தி பார்க்கும்போது வெற்றி கருந்தை வச்சு, காஞ்சி உடஞ்சியை வச்சு, தும்பை வாழை பாழம், கைக்கிளை புதுவெளை, இப்படி புற வாழ்க்கை பத்தி நாம அதை பார்க்கலாம். அடுத்து என்னது அப்படின்னா யாப்பு. அப்படின்னா கவிதையற்றல், செய்யுள். யாப்பு என்னது? செய்யுள், யாத்தல், கவிதையற்றது. அப்ப கவிதை எழுதுவது எப்படி? அப்ப கவிதை எழுத்துக்கு என்னென்ன வேணும்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி கவிதை எழுதுவோம். இப்ப நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கொடுப்பாங்க, செய்யுள் பாட்டு ஒன்று கொடுத்து அதை அசைப்பிடிச்சு இல்லையா, அசைப்பிடிச்சு காட்ட சொல்லுவாங்க. அசைப்பிடிச்சு இது என்ன தலையீடுக்குள்ள பயன் வந்துருக்குது, ஒரு குரலை கொடுப்பாங்க இந்த குரலில், அல்லது இந்த சங்க இலக்கிய பாடல் ஒன்று கொடுத்து இந்த பாட்டுல என்ன தலை பயன் வந்துருக்குது. என்ன சார் தலைமை எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லையா, இங்க இருக்கிற தலைனா அந்த தலையில உங்களுக்கு தெரியும். அப்ப இயற்சி வெண்டலை, வெற்றி வெண்டலை, கனித்தலை, வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது தனி இலக்கணம். அப்ப இவ்வளவு விஷயங்களையும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, சரிங்களா? அப்ப இந்த இது குறித்தும் நம்ம முழுக்க பார்க்க போறோம்.